மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நல் வழிகாட்டுதலின்படி 2021-22 நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த பணிகள் 2022-23 ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்த அறிவிப்புகள் ஒட்டுமொத்தமாக இந்து சமய அறநிலையத்துறையின் கடந்த 2 ஆண்டுகளுக்கு உண்டான வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நேற்றைக்கு ஆரம்பித்து நேற்று காலை மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நேற்று மாலை அதை தொடர்ந்து இன்று காலை மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இன்று மாலை என்று 4 கட்டங்களாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துறையுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருமன் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் கண்ணன் அவர்களும் அதேபோல் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் திருமகள் அரிப்பிரியா போன்றவர்களோடு துறையினுடைய மண்டல இணை ஆணையாளர்கள் திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் என்று 100-க்கும் மேற்பட்ட துறையினுடைய பொறுப்பிலே உள்ளவர்களுடைய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கடந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட சுமார் 620 திருக்கோயில்களில் இதுவரையில் 666 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மற்றும் இதர பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு சுமார் 2417 திருக்கோயில்களில் சுமார் 1301.29 கோடி செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ள திட்டமிட்டப்பட்டு அதன் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அரசு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற கடந்த ஆண்டு கிராமப்புற ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு 129.59 கோடியை ஒதுக்கீடு செய்தது. இந்த ஆண்டு கூடுதலாக ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் 2000 கோயில்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு 40 கோடி ரூபாய் அரசின் சார்பிலே மானியமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயிலுக்கு 1 கோடி ரூபாய் என்றிருந்த அரசு மானியத்தை 3 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. 3 கோடி ரூபாயாக இருந்த அரசு மானியத்தை 6 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. அதேபோல் புதுக்கோட்டை தேவஸ்தானத்திற்கு 1 கோடி ரூபாய் என்று இருந்த அரசு மானியத்தை 3 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. முதல் முறையாக தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு சொந்தமான 88 திருக்கோயில்களை பல திருக்கோயில்களில் போதிய வருமானமின்றி இறைவனுக்கு நடக்க வேண்டிய தினசரி பூஜைகள் அந்த திருக்கோயிலில் பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு போதுமான வருமானமின்மை போதுமான அளவுக்கு அவருக்கு சம்பளம் இல்லாததை அறிந்து முதல் முறையாக 3 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தார். அது குறித்தும் இந்த ஒதுக்கப்பட்ட தொகைகள் பயனாளிகள் யார் யாருக்கெல்லாம் சென்றடைகிறது திருக்கோயிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தொகையினால் ஏற்படுத்தப்படுகின்ற நன்மைகள் அந்த பணிகள் குறித்தும் விவரங்களை இணை ஆணையாளரோடு இன்றைக்கு முழுமையாக விவாதித்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயில் சொத்துக்கள் மீட்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அப்படி மீட்கப்பட்ட சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தை திருக்கோயிலுக்கு பயன்படுத்துவது அதேபோல் தங்க நகைகளை திருக்கோயிலுக்கு பயன்பாடு இல்லாமல் இருக்கின்ற பல்மாற்று பொன்னின நகைகளை உருக்கி அதை வைப்பு நிதியாக வைத்து மீண்டும் அந்த திருக்கோயிலுடைய வருமானத்திற்கு பெருக்கி அந்த திருக்கோயிலுடனான திருப்பணிகளை மேற்கொள்வது குறித்து சமீபத்தில் அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 7 ராஜகோபுரங்கள் பணியை துவக்குவது குறித்து பசுமாடம் ஒன்று நம்ம ஆவடி கோயில் பதாகையில் அமைக்க இருப்பதை குறித்து அதேபோல் 3 தங்கத் திருத்தேர்கள் புரசை கங்காதீஸ்வரர் கோயில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் தேவி பனவானியம்மன் கோயில் அதேபோல் வெள்ளித்தேர்கள் 2 திருத்தணி நாதநாகசாமி திருக்கோயில் ஆகிய 2 திருக்கோயில்களில் வெள்ளித்தேர்கள் அமைக்கின்ற பணிகள் இது குறித்தும் விலாவரியாக விவாதித்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகளை வருகின்ற ஆண்டு இறுதிக்குள் முடிப்பதற்கும் அல்லது பெரிய பணிகளாக இருந்தால் அந்த பணிகளை தொடங்குவதற்கும் உண்டான பல்வேறு சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்திருக்கின்றோம், விரிவாக பேசியிருக்கின்றோம். இந்த பணிகள் அனைத்தும் நிறைவேறினால் உண்மையில்
இந்து சமய அறநிலையத்துறையின் காலம் என்பது இந்த காலம்தான் திருப்பணிகளுக்கும் குடமுழுக்கிற்கும் உகந்த காலம், அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒரு பொற்காலமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் துறை சார்ந்த அலுவலர்கள் பதவி உயர்வு என்பது கடந்த 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் பணி உயர்வு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அழைத்து வைத்து கவுன்சிலிங் அடிப்படையிலே எந்தெந்த இடங்கள் அவர்களுக்கு தேவை என்பதை அறிந்து திறமையானவர்களை அதிகமாக பணி சுமை இருக்கின்ற இடங்களில் நியமித்தும், மற்ற ஒரு சிலரை அவர்கள் விரும்புகின்ற இடங்கள் நியமித்தும், ஒரு 120க்கும் மேற்பட்டவர்களை பணி உயர்வு அளித்து மன நிறைவோடு இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் 10 ஆண்டுகளாக பணி உயர்வு இல்லாத இருந்தவர்களுக்கு பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதிக உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். மேலும் விரைவாக தருகின்ற பணிகளை ஏற்று செயல்பட தயாராக இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட ஆட்சி தலைவர் அதற்குண்டான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நம்முடைய ஆணையாளர் அவர்களும், அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையின் அந்த பகுதியினுடைய இணை ஆணையாளர் மற்றும் துணை ஆணையர்களும் அதில் போதிய கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நல்ல முறையில், சிறந்த முறையில் நடத்திட நிச்சயம் தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் போதிய ஒத்துழைப்பு நல்கும். எங்களை பொறுத்தளவில் சுமூகமாக அமைதியான முறையில் நடைபெற வேண்டுமென்றுதான் எங்களுடைய கொள்கை. நீங்கள் கூட கடந்த ஆண்டு நடைபெற்ற போது வடகலை தென்கலையினருடைய ஏற்பட்ட மோதலை சமூக ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். இந்த ஆண்டு கூட அவர்கள் மோதலில் எங்கள் துறையை சார்ந்த ஈவோ அவர்கள் இது மயக்கமடைந்து அவர் கார்டியா ப்ராப்ளம் வந்து மருத்துவ சிகிச்சையில் இருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு வளைந்து கொடுத்து போக முடியுமோ, பிரச்சனை இல்லாமல் தீர்வு காண முடியுமோ, அந்த அளவிற்கு துறை வளைந்து கொடுத்து தீர்வு காண முற்படுகின்றது. நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதலை பின்பற்ற சொல்லுகிறதோ அந்த வழிகாட்டுதலை முழுமையாக இந்து சமய அறநிலையத்துறை நிச்சயம் பின்பற்றும். நேற்றைக்கு நம்முடைய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அடங்கிய பெஞ்சிட்ட உத்தரவை முழுமையாக இந்து சமய அறநிலையத்துறை பின்பற்றும். இன்றைக்கு ஆய்வுக் கூட்டத்தில் கூட ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதிக அளவு நிலநீட்பு பணியிலே முன்னிலை வகிக்கின்றவர்களை மனதார பாராட்டியிருக்கின்றோம். ஒரு சில இடங்களில் இன்னும் மீட்கப்பட வேண்டிய பணிகளை துரிதப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றோம். கடந்த மாதம் வரையில்தான் நம்முடைய திருக்கோயிலுடைய நிலங்கள் மீட்பு பற்றிய ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றோம். இது ஒரு ஆவணம் மட்டுமல்ல, இந்து சமய அறநிலையத்துறையில் ஓராண்டில் இவ்வளவு அதிக மதிப்புடைய சொத்துக்களை மீட்டது இதுதான் முதல் முறையாக இருக்கும். அடுத்த ஆண்டு இதேபோல் ஒரு புத்தக வடிவில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மீட்கப்பட்ட நிலங்களினுடைய மதிப்பு இதைவிட கூடுதலாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறோம். அதற்கு சில வழிகாட்டுதலையும் அவர்களுக்கு அளித்திருக்கின்றோம். கோயில் சொத்துக்களை மீட்பது ஒரு புறம் என்றாலும், திருக்கோயிலுடைய வருமானங்கள் வாடகைதாரர்கள், வணிக ரீதியாக இருப்பவர்கள், குழுவாக ஆக்கிரமிப்பில் இருப்பவர்கள் போன்றவர்களையும் வரைமுறைப்படுத்தி திருக்கோயிலுக்கு அதிக வருமானம் வருகின்ற நடவடிக்கையும் துரிதப்படுத்த துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கின்றோம். நிச்சயம் அடுத்த ஆண்டு இதுபோல் ஒரு புத்தகம் வெளியிடுகின்ற பொழுது இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு கூடுதலாக நிலமீட்பு நடவடிக்கை இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை விட பக்தியில் நாங்கள் மிகவும் முழு ஈடுபாடோடு இருப்பவர்கள். பக்தியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே இல்லாதவர்கள். இறை அன்பர்களுக்கும் பக்தியோடு இறைவனை தரிசிக்க வருபவர்களுக்கும் போதிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து மத மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற வகையிலே அவரவர்கள் விரும்புகின்ற வழிபாடுகளுக்கு உகந்த நடவடிக்கைகளை எடுக்க மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்து சமய அறநிலையத்துறைக்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக பல்லாக்கு தூக்குவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை என்றும் தயாராக இருக்கும். அரசியல் செய்வதற்காக பல்லாக்கு தூக்குவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்காது. இந்து சமய அறநிலையத்துறை
ஒரு மீட்டிங் மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி சொல்ல முடியும், ஒரு பேச்சாளர் மாதிரி கேட்டால் எப்படி சொல்ல முடியும், விட்டு விட்டால் கேட்டால் சொல்லலாம் அழகாக, மேடையில் பேசுகிற மாதிரி மொத்தமாக பேசுனா எப்படி பதில் சொல்கிறது. எத்தனை விதமான விமர்சனங்களாக இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கொள்கை போற்றுவார் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் அவருக்கென்றே விட்டுவிடுங்கள். ஏற்றதொரு கருத்தை எங்களுடைய உள்ளம் எடுத்துரைப்பின் எவர்வரினும் அஞ்சேன் நில்லேன் என்ற வகையில் அந்த பாடல் வரிகளுக்கு கூற்றுக்கு உயிர் கொடுக்கின்ற வகையில் நல்லது மக்களுக்கு பயன்படுவது எது என்றாலும் அதை துணிவோடு செய்யுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இது போன்ற ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எங்களுடைய பயணத்திற்கு தடைக்கல்லாக இருக்காது. இந்த ஏச்சுக்கள் பேச்சுக்கள் மேலும் மேலும் தொடர்ந்தால் அதை நாங்கள் படிக்கல்லாக மாற்றி அனைத்து வகையிலும் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான இடையூறில்லாமல் இருப்போம். நான் தொடர்ந்து சொல்கின்ற ஒரே கருத்து, ஆத்திகர்கள் நாத்திகர்கள் இருவரும் போற்றக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கும். இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் அரசு. அது நீங்கள் சொல்லுகின்ற பணிகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அதிலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கத்தோடு இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகின்ற பொழுது அந்த பகுதியிலே அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்குண்டான வீடுகளை கட்டித்தருவோம் என்று உறுதியளித்திருக்கின்றார். பசுமடங்களை பொறுத்தளவில் எங்கும் இப்பொழுது கட்டப்படவில்லை. ஒரே ஒரு பசுமடம் தான் கட்டுவதாக சொல்லியிருக்கின்றோம். இது ஏதோ திமுக அரசு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வல்ல. ஏற்கனவே 121 திருக்கோயில்களில் பசுமடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்பொழுது புதிதாக சென்னையிலே ஆங்காங்கு பக்தர்கள் நேர்த்தி கடனாக பசுக்களை திருக்கோயிலுக்கு வழங்குகிறார்கள். அதை முறையாக பராமரிப்பு இல்லாமல் வீதியிலேயே விட்டுவிடுகிறார்கள். இதனால் விபத்துகள் போன்றவையும் சுகாதார சீர்கேடுகளும் நிறைவதால் இந்த பசுக்களை எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் வைத்து பராமரித்து அந்த ஜீவராசிகளுக்கு வேண்டிய உணவினை வழங்கி அதிலிருந்து பெறப்படுகின்ற பாலையும் திருக்கோயில்களுக்கு மற்ற வேண்டுபவர்களுக்கு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இது மனதளவிலே இதில் எந்த விதமான மதமாச்சரியங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல. முழுக்க முழுக்க வாயில்லா ஜீவராசிகளுக்கும் உதவுகின்ற நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அனுமதியோடு இந்து சமயத்துறை இதை மேற்கொண்டிருக்கின்றது. புதிய திட்டம் அல்ல. ஏற்கனவே 121 கோயில்களில் 4500 மேற்பட்ட பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே பழைய திட்டத்தின் தொடர்ச்சி தான் இந்த திட்டம். ஓகே, சரி, முடிஞ்சிச்சா? கனக சபையார்னா கேப்பீங்க பார்த்தோம், ஒன்றும் கேட்கவே இல்லை ஊட்டியில். அதுதான் நீ வா, முன்ன வந்துடுமா, சொல்லுமா, என்ன நடவடிக்கை? இல்லைம்மா, அந்த சிதம்பர நடராஜர் கனக கோயிலை பொறுத்தளவில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது தான். கொரோனா நோய் தொற்று வந்தவுடன் அந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக அதற்கு தடை விதித்திருந்தார்கள். துறையின் சார்பிலே பல்வேறு புகார்கள் வந்ததால் அதை அனுமதிக்க சொல்லி அவர்களிடம் கோரிக்கையினை வைத்தோம். அவர்கள் அதற்குண்டான அனுமதியை தரவில்லை. இதை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே 2 துறையின் சார்பிலே அவர்களை அணுகி கோரிக்கை வைத்தோம். அதன் தொடர்ச்சியாக தனியார் அந்த இடத்திலே இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் தலைமையிலே இருக்கின்ற பெஞ்சு கனக சபை தரிசனத்திற்கு அரசு முடிவெடுக்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்தார். அந்த வகையிலே தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஒரு உத்தரவினை பிறப்பித்தோம். உத்தரவை செயல்படுத்துவதற்கு முன்பாக அன்று காலை நாம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகளும் தீட்சிதலோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்கள் அதற்கு அனுமதிக்க மறுத்தார்கள். ஒரு பிரிவினர் ஒத்துக்கொண்டார்கள், ஒரு பிரிவினர் மறுப்பு தெரிவித்தார்கள். ஆகவே நீதிமன்ற உத்தரவையும் அதே நேரத்தில் அரசு பிறப்பித்த ஆணையையும் நிறைவேற்றுகின்ற வகையில் காவல்துறை ஒத்துழைப்போடு கனக சபை தரிசனம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் பக்தர்கள் தினந்தோறும் கனக சபையை ஏறி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெறு விகைவில் துறை சார்பில் நாங்களும் சென்று, நானும் செயலாளர் ஆணையாளர் துணை இணை ஆணையாளர் போன்றவர்களும் சென்று கனக சபை ஏறி நடராஜரை பரிபூரணமாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். எவ்வளவு நாள் மக்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுதோ அவ்வளவு நாள் பாதுகாப்பு கொடுக்க தமிழக அரசும் இந்து சமய அரசும் உதவியாக இருக்கும் என்பதை மக்களுக்கும் தீட்சிதலுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுடைய மகிழ்ச்சியே எங்களுடைய மகிழ்ச்சி.